விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் இன்று சந்தித்து பேசினார். சென்னை வடபழனியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திற்கு வந்த திருநாவுக்கரசர் திருமாவளவனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திருநாவுக்கரசர் மரியாதை நிமித்தமாக திருமாவளவனை சந்தித்ததாக கூறினார். மேலும் பொதுவான மக்கள் பிரச்சினைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நான் தலைவராக பொறுப்பேற்ற போது மிக பெருந்தன்மையோடும் அன்போடும் என்னை சந்தித்து அவருடைய கட்சியின் சார்பிலேயும் அவருடைய சார்பிலேயும் வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தார். எனவே சகோதரர் திருமாவளவன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்தில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இது நட்பு ரீதியான, அன்பு ரீதியான, மரியாதை ரீதியான மகிழ்ச்சியான சந்திப்பு. இதனைத் தொடர்ந்து பேசிய திருமாவளவன் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய நாகரிகமான அணுகுமுறையை திருநாவுக்கரசர் தொடங்கியுள்ளதாக கூறினார். உடன்பாடுள்ள கருத்துக்கள் ஏராளம் உள்ளன. அந்த அடிப்படையில் இந்த நட்பை நாங்கள் போற்றி வருகிறோம் என்று சொன்னார். அதேபோல்தான் இடதுசாரிகளோடும் கூட, காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் இடதுசாரிகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருந்தாலும் இடதுசாரிகளின் அலுவலகத்திற்கே சென்று அவர்களை சந்திக்கிற ஒரு புதிய அணுகுமுறையை, நாகரிகமான அணுகுமுறையை அண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த அரசியல் நாகரிகம் தமிழகத்தில் ஒரு கலாச்சாரமாக வளர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்த நிலையில் தற்போது காங்கிரஸை சேர்ந்த திருநாவுக்கரசர் சந்தித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.